Good morning students, I welcome you all to the science video section. Today, now we are going to see about 6th standard science subject unit 2 force and motion. First, we will discuss about types of motions, okay? Some activity are given by in your textbook, okay? First, see your activity 4, play with pencil. Please, do want what Sandhi did. First question, Sandhi took a pencil and sharpened it with a sharpener. Sharpener vachu pencil sharp pandranga, okay? Second one, then see, draw a circle using the pencil and a compass. So circle pandranga using a compass vachu. Next, third one, later she took her ruler scale and drawn a straight line in a another paper. Or paper la straight line podranga. And fourth one, then she kept the pencil between her finger and moved it back and forth இப்படி மூவ் பண்ணுறாங்க பென்சில் அப்படி வச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து நவ் டுக் த மோஷன் ஆஃப் த பென்சில் இன் ஆல் தீஸ் ஃபோர் கேசஸ் ஹவு வாஸ் இட் ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஃபஸ்ட் கேஸ் த பென்சில் ரொட்டேட்டட் இன் இட் இஸ் ஆக்சஸ் ஓகே. ஸோ பென்சிலை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி ஷார்ப் பண்ணுறப்ப இது என்ன ஆகுது, ரொட்டேட்டரி. ஸோ இங்கே என்ன நடக்குது, ரொட்டேட்டரி மோஷன்ஸ் ஓகே. செகண்ட் ஒன், இந்த செகண்ட் கேஸ் இன் வென்ட் டு எ சர்க்கிள், ஒரு காம்பஸ் வச்சு சர்க்கிள் போட்டனால இங்கே என்ன நடக்குது, சர்க்குலர் மோஷன். அண்ட் தேர்ட் ஒன், இந்த தேர்ட் கேஸ் த பென்சில் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் போடுறனால இங்கே வந்து என்ன நடக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே. அப்போ லீனியர் மோஷன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸ் த பென்சில் டிப் மூட் பேக் அண்ட் ஃபோர்த், தட் இஸ் ஆக்சிலேட்டட் லைக் ஏ ஸ்விங். ஸோ ஆக்சிலேட்டரி மோஷன்ஸ் ஓகே. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் சம் மோஷன்ஸ் வந்து அங்கே நடக்குது ஓகேவா. ஸோ தட் இஸ் மோஷன் வாஸ் ரொட்டேஷ்னல் அண்ட் தென் சர்க்குலர் ஸ்ட்ரைட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்டர் ஆசிலேட்டரி. த்ரோ ஏ பேப்பர் ஏரோப்ளேன்ஸ் ஆர் பேப்பர் டாட் ஓகேவா. வாஸ் இட் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ இட் இட் அண்ட் ஆங்கிள். ஸோ ஒரு ஏரோப்ளேன் செஞ்சு அதை த்ரோ பண்ணிங்கன்னா அது எப்படி போகும், கீழேருந்து இப்படி ஒரு மாதிரி இந்த கர்வ் லைனில் போகும் ஓகேவா. த பாத் curves, example the paper flighting is moving ahead but direction is changing while moving, such path are called curvilinear. இது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கர்வ் மாதிரி போகிறனால curvilinear அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட், த ஃப்ளை வாசிங் அரவுண்ட் த ரூம் இன் எ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் அண்ட் ஃப்ளைட் பாத் இன் ஜிக்ஸாக். ஒரு ஈ வந்து பறக்குதுன்னா அது ஒரே டைரக்ஷனில் இப்படி பறக்குது, ஒரு மாதிரி ஜிக்ஸாக் அப்படியே அங்கங்கே போயிட்டு போகும். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோம், ஜிக்ஸாக் மோஷன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், ரொட்டேட்டரி, சர்க்குலர், லீனியர், ஆசிலேட்டரி, கர்வ் லீனியர் அண்ட் ஜிக்ஸாக் மோஷன்ஸ் ஓகே. So you can classify the motion according to the path taken by the object. First let us see linear motion. Moving a straight line like a person walking on a straight path, free fall, idala enna solluva, linear motions. Next, curvilinear, moving ahead but changing direction, move aagum but suddenly adoda direction change panum, adha da enna solluva, curvilinear solluva, like a throwing ball. ஓகே. நெக்ஸ்ட், சர்க்குலர் மோஷன், மூவிங் எ சர்க்கிள் ஸ்வில்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப், ஒரு ரோப்பில் எண்டில் வந்து ஒரு ஸ்டோன் கட்டி ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் சர்க்குலர் மோஷன் ஓகே. நெக்ஸ்ட், ரொட்டேட்டரி, த மூமெண்ட் ஆஃப் ய பாடி அபவுட் இட் இஸ் ஓன் ஆக்சஸ் லைக் எ ரொட்டேட்டிங் டாப். ஸோ பம்பரம் சுழலில் ஒரே ஒரு மையமாக வச்சு ஒரு அச்சை வச்சு இப்படி சுழலுறது இல்லை, அது என்னன்னு சொல்லுவோம், ரொட்டேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி வச்சு இப்படி சுற்றுறது என்னன்னு சொல்லுவோம், ரொட்டேட்டரி மோஷன்ஸ் ஓகே. இது வந்து ரொட்டேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டரி, கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் லைக் ஏ பெண்டுலம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி போய் போய் மூவ் ஆகிறது என்ன சொல்லுவோம், ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஓகே.
ஸோ ஜிக்ஸாக் மோஷன் அது வந்து இர்ரெகுலர் மோஷன் சொல்லுவாங்க. லைக் த மோஷன் ஆஃப் ஏ பிஆர் பீப்புள் வாக்கிங் இன் ஏ க்ரௌடு ஸ்டேட்டு. ரொம்ப ஏதாவது பஜாருக்குலாம் போயிருந்தேன்னா பீப்புள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு இதில் போக மாட்டாங்க. ஸோ அங்கங்கே மூவ் ஆகி இப்படி போகிறது என்னன்னு சொல்லுவோம், ஜிக்ஸாக் இர்ரெகுலர் மோஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மோஷன்ஸ் எத்தனை டைப்பில் நடக்குது? லீனியர், கர்லீனியர், சர்க்குலர், ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி அண்ட் ஜிக்ஸாக் இர்ரெகுலர் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் டூ யூ நோ ஆசிலேஷன்ஸ் அட் கிரேட்டர் ஸ்பீடு. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்டு த டூ எண்ட் ஆஃப் ஏ ஸ்ட்ரெச் ரப்பர் பேண்ட் ஸ்டிக் இட் இஸ் த மிடில். ஓகே, ஒரு ரெண்டு கார்னர் சைடு ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு மிடிலில் வந்து நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை ஸ்டிக் பண்ணிங்கன்னா என்னாகும், டு யூ சீ த ஆசிலேட்டர் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ மிடிலில் அந்த ரப்பர் பேண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேவா? வென் த ஆசிலேஷன் இஸ் வெரி ஸ்வீட் இட் இஸ் கால்ட் ஏ வைப்ரேஷன். ஃபாஸ்ட் ஆக்சிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு த வைப்ரேஷன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேஷன் நடந்துச்சுன்னா அது என்ன என்ன உண்டாக்கும், வைப்ரேஷனாக உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் சம் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்டிவிட்டி ஃபைவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன் ஐ எம் வாட்சிங் த பாத் ஆஃப் மை மோஷன். ஸோ ஒவ்வொரு பாத்துலேயும் அதோட மோஷன் வந்து இதாக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் அதை லீனியர் மோஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு எண்டுலேருந்து நம்ம த்ரோ பண்ணுறப்ப அது வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சு அகெயின் அதோட டைரக்ஷனை திருப்பி சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவோம், கர்வ் லீனியர். அகெயின் இது சர்க்குலர், சர்க்குலர் மோஷன். இது ஜிக்ஸாக் மோஷன், ஒரு ரெகுலராகவே இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும் மோஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் இனிய இன்டர்வல் ஆஃப் டைமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் மூவ் ஆகும். இது என்ன சொல்லுவோம், ஆசிலேட்டரி மோஷன்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் சி ஆக்டிவிட்டி சிக்ஸ். ஓகே, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு த பாத் இட் டேக்ஸ். ஓகேவா? சம் மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது லீனியராக, கர்வ் லீனியராக, சர்க்குலராக, ரொட்டேட்டரியா, ஆக்சிலரியா, ஜிக்ஸாக்கா அப்படின்னு நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ ஸ்பின்டர் ரன்னிங் ஏ 100 meter ரேஸ். ஸோ 100 meter ரேஸில் ரன் பண்ணார். ஸோ என்னாகுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அது திஸ் இஸ் கால்ட் லீனியர் மோஷன். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் ஏ கோகோனட் ஃபாலிங் ஃப்ரம் ஏ ட்ரீ. ட்ரீலேருந்து கோகோனட் கீழே விழுகுது. ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ லீனியர் மோஷன், வெர்டிகலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், பட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், லீனியர் மோஷன். நெக்ஸ்ட், ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் ஏ கேரம்போர்ட் கேம். ஸோ கேரம்போர்டில் கேமில் நம்ம இது பண்ண ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அங்கே ஒரு காயின் மூவ் ஆகும். ஸோ அது என்னது, ஜிக்ஸாக் மோஷன், இர்ரெகுலர் மோஷன் ஆர் இர்ரெகுலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மோஷன் ஆஃப் ஏ ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஸோ மஸ்கிட்டோஸ் மூவ் ஆகிறது ஒரு ஜிக்ஸாக் மோஷனில் இருக்கும், அதாவது இர்ரெகுலர் மோஷன் ஆர் இர்ரெகுலர் மோஷன். நெக்ஸ்ட், பீட்டிங் ஆஃப் ஹார்ட். ஹார்ட் வந்து லப் டப் அந்த மாதிரி ஒரு இது பார்க்குறது ஒரு ஆக்சிலேட்டரி மோஷன், ஒரு டைம் இன்டர்வலில் போயிட்டு போயிட்டு இதாகும். ஸோ அது ஆக்சிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சில்ட்ரன் பிளேயிங் ஏ ஸ்விங், அந்த ஊஞ்சல் ஆடுறது அதுவும் ஒரு டைம் இன்டர்வலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆக்சிலேட்டரி மோஷன்ஸ். அண்ட் ஏ டிப் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக்கு, ஒரு கிளாக்கு மிடில் மையமாக வச்சு அந்த கிளாக் வந்து அதில் உள்ள முள்ள என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அது என்ன வரும்னா, ரொட்டேட்டரி மோஷன் வரும். ஓகேவா? அச்சை மையமாக வச்சு சுழறதுனால அது ரொட்டேட்டரி மோஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ளாப்பிங் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் இயர்ஸ், அது எலிஃபண்டோட இயர்ஸ் இதாகிறது ஒரு ஆசிலேட்டரி மோஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டோன் த்ரோ இன் டு தட் ஏர் அட் த ஆங்கிள், ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறப்ப அந்த ஸ்டோன் கீழே எர்த்தில் பட்டு அகெயின் திருப்பி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்னா, கர்வ் லீனியர் மோஷன் சொல்லுவோம், அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? கர்வ் லீனியர் மோஷன். நெக்ஸ்ட், மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் ஏ பஜார். பஜாரில் பீப்புள் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கப்போ போனாங்கன்னா அது அங்கங்கே மூவ் ஆகும். ஸோ அது ஒரு ஜிக்ஸாக் மோஷன் ஆர் இர்ரெகுலர் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட், அத்லட் ரன்னிங் அரவுண்டு த ட்ராக், ஒரு ட்ராக்கில் வந்து ரொட்டேட் ஆகிறது சர்க்குலர் மோஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், எவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்டு த எர்த்து, எர்த்தை வந்து மூன் சுற்றி வர்றது என்னது, ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ். அடுத்து த மூமெண்ட் ஆஃப் எ பால் கிக்டு இன் எ ஃபுட்பால் மேட்ச், இந்த பால் அங்கே எங்கேயும் மூவாங்க. ஸோ அது ஒரு ஜிக்ஸாக் மோஷன். ஓகே, மோஷன் ஆஃப் ஏ
ஸ்பின்னிங் டாப் இது அதான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த டாப் வந்து ரொட்டேட் ஆகிறது ஒரு அச்சை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகும் ஸோ அது வந்து ரொட்டேட்டரி மோஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஓகே சன்னை வந்து எர்த் வந்து சுற்றுறது ரொட்டேட்டரி மோஷன்ஸ் எர்த்தை மையமாக வச்சு சுற்றுது ஓகே நெக்ஸ்ட் ஸ்விங்கிங் ஆஃப் ஏ பெண்டுலம் இஸ் ஏ ஆசிலேட்டரி மோஷன்ஸ் நெக்ஸ்ட் சில்ட்ரன் ஸ்டிக்கிங் ஆன் ஏ ஸ்லைடிங் போர்டு சாரி ஸ்கிட்டிங் ஆன் ஏ ஸ்லைடிங் போர்டு இஸ் ஏ லீனியர் மோஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிட்டிங் டவுன் ஏ பிளே கிரவுண்ட் சைடு இஸ் ஏ லீனியர் மோஷன் வேகிங் டெய்ல் ஆஃப் ஏ டாக் இஸ் ஏ ஆசிலேட்டரி மோஷன்ஸ் அதோட வாழை ஆட்டுறது ஓகேவா ஃப்ளாப்பிங் ஆஃப் ஏ ஃப்ளாக் இன் விண்டு ஒரு ஃப்ளாக் வந்து மூவ் ஆகுறது அது வந்து ஜிக்ஸாக் மோஷன் ஆர் இர்ரெகுலர் மோஷன் ஏ கார் ட்ரைவிங் அரவுண்ட் ஏ கர்வ் ஒரு கர்வ் லைனில் டேர்ன் ஆகிறது என்ன சொல்லுவோம் கர்வ் லீனியர் மோஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து உட் கட்டர் கட்டிங் வித் ஏ ஷா இஸ் அ லீனியர் மோஷன்ஸ் மோஷன் ஆஃப் வாட்டர் வேவ் இஸ் அ ஆக்சிலேட்டரி மோஷன் ஒன் டைம் இன்டர்வெல்லில் அது என்னாகும் மூவ் ஆகும் ஸோ அதனால் அது ஒரு ஆக்சிலேட்டரி மோஷன்ஸ் நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் பிஸ்டன் இன்சர்டிய சிலன்ஸ் இது வந்து லீனியர் மோஷன் ஓகே நெக்ஸ்ட் பவுன்சிங் எ பால் ஆக்சிலேட்டரி மோஷன் ஸோ சம் எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களை என்ன மோஷனில் அது ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ட் ஆட் ஃபைவ் மோஷன்ஸ் யூ அப்சர்வ் தீஸ் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டை பார்த்து நீ ஒரு ஃபைவ் மோஷன்ஸ் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மோஷன் ஆஃப் ஏ லைஃப் இஸ் எ லீனியர் மோஷன் மோஷன் ஆஃப் ஏ வீல் இன் எ கார் காரில் வந்து வீல் சுற்றுறது இஸ் ஏ ரொட்டேட்டரி மோஷன் த பிளாட்ஸ் இன் எ விண்ட்மில் இது வந்து சர்க்குலர் மோஷன்ஸ் நெக்ஸ்ட் ராக்கிங் சேர் இஸ் ஏ ஆசிலேட்டரி மோஷன்ஸ் அண்ட் ஏ ஃபிஷ் ஸ்விம்மிங் இன் ஏ டேங்க் ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் வந்து ஸ்விம் ஆகுறது ஒரு ஜிக்ஸாக் மோஷன் ஓகே ஸோ இந்த மோஷன்லலாம் இந்த ரியாக்ஷன்ஸ் என்னது எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பாத் ஆகுது நெக்ஸ்ட் லெட்டர்ஸி பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் பீரியாடிக்குங்கிறது ஒரு டைம் இன்டர்வெல்லில் நடக்கிறது பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸுங்கிறது ஒரு ஈக்குவல் டைம் இன்டர்வெல் இருக்காது அன்இீக்குவலாக இருக்கும் அதை என்னன்னு சொல்லும் நான் பீரியாடிக் மோஷன் சொல்லும் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸி டேக் த கேஸ் ஆஃப் த ஹார் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் இன் ஒன் டே இட் மேக்ஸ் டூ ரவுண்ட்ஸ் ஓகே ஒன் டே இட் மேக்ஸ் டூ ரவுண்ட்ஸ் லுக் அட் த பவுன்சிங் பால் இட் பவுன்சஸ் எ சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் இன்டர்வல் ஆஃப் பீரியட் லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ் இன் எ கிவன் பீரியட் தட் இஸ் செட் டைம் இன்டர்வல் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஹிட் த ஷோர் ஸோ மென்ஷன் ரீப்ளேஸ்டு இன் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அ பீரியாடிக் மோஷன் இதுதான் பீரியாடிக் மோஷன் ஸோ பீரியாடிக் மோஷன் என்ன மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல் திருப்பியும் அந்த டைமுக்கு ஈக்குவலாக அந்த மோஷன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் பீரியாடிக் மோஷன்ஸ் திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் டூ மோர் கொஸ்டின்ஸ் ஓகே பீரியாடிக் மோஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் லெட்டஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சேபிங் விங்ஸ் இன் விண்டு திஸ் மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல் ஒரு டைம் டேக்கன் இன்டர்வெல்லே நடக்காது ஸோ கொஞ்சம் டைம் வந்து மாற்றி மாற்றி நடக்கும் சச் மோஷன்ஸ் ஆர் கால்ட் நான் யூனிகா நான் பீரியாடிக் மோஷன் ஸோ ஈக்குவல் ஆஃப் இன்டர்வல் டைமில் அகெயின் ரிப்பீட்டாகி நடந்துச்சுன்னா அந்த மோஷன் பீரியாடிக் மோஷன் ஸோ ஒரு ஈக்குவல் இன்டர்வல் டைமே இல்லாமல் ஸோ அது நடந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் நான் பீரியாடிக் மோஷன் அவ்வளோதான் ஓகேவா கேன் யூ நோட்டீஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் டு யூ நோட்ஸ் தட் ஆல் ஆக்சிலேட்ரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் ஆர் ஆக்சிலேட்ரி ஸோ ஆக்சிலேட்ரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீரியாடிக் சொல்லுவோம் ஸோ டைம் இன்டர்வெல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வருது ஸ்விங்கு பட் நாட் ஆல் பீரியாடிக் ஆர் ஆக்சிலேட்ரி எல்லா பீரியாடிக்கும் எல்லா பீரியாடிக்லையும் ஆக்சிலேட்ரி நடக்கணுங்கிறது இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்ரி ஓகேவா ரெவல்யூஷன் ஆஃப் மூன் வந்து அரவுண்ட் த எர்த்தை சுற்றி வர்றது ஒரு பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்ரி ஓகே ஹவவர் த சில்ட்ரன் பிளேயிங் இன் ஏ ஸ்விங் இஸ் போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்ரி ஸோ ஸ்விங்கில் முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர்றது ஒரு பீரியாடிக் பட் ஆக்சிலேட்ரி ரெண்டையும் சொல்லுவோம் ஓகே ஸோ இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர் நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர் Thank you.